ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டி அண்ட் யம்மியான மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மட்டன் பிரியாணிக்கு நான் ஒரு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மட்டனை நாம ஒரு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதல சேர்த்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 4 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 தக்காளி பழத்தையும் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு கொத்து புதினா இலை, 1/2 கொத்து மல்லி புதினா மல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ்ல பாத்திரத்தை வச்சு ஒரு 50 கிராம் நெய் அதில் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் ஆயில் அதோட சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அண்டிப்பருப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் அதோட போட்டுருங்க. அப்பதான் காரம் வந்து கரெக்டா நமக்கு தெரியும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுதான் பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். மூடி வச்சு வதக்கும் போது ரொம்ப குயிக்காக வதங்கும். இது பிரியாணி மசாலா. இதுதான் இந்த பிரியாணியோட ஒரு சிறந்த ரகசியம். இதை எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லி புதினாவையும் அதோட சேர்த்துருங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அதோட சேர்த்துருங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் அதோட சேர்த்துருங்க. இப்போ நான் ஒரு 50 கிராம் பூடு, 50 கிராம் இஞ்சிய நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துருங்க. 1/2 கிலோ பிரியாணிக்கு 50 கிராம் பூடு, 50 கிராம் இஞ்சி போதும். தக்காளியும் அதோட சேர்த்து வதக்கிடுங்க. எல்லாமே நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வதங்கினாதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க நல்லா வதங்கி வருது. இப்போ பிரியாணி மசாலா வந்து நான் ஒரு 3 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 1 கிராம் கிராம்பு மெனி கனெக்ட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பொடி மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் நம்ம பிரியாணி மசாலாவுக்கு வாசனை கொடுக்கும். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வேற எந்த மசாலாவும் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம், இதுவே போதும். கொஞ்சமா எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இதுல ஊத்திருக்கேன். அத மாதிரி எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. பாருங்க நல்லா கிரேவி பேஸ்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 கப் தயிர் அதோட சேர்த்துக்கலாம். பிரியாணில லைட்டா புளிப்புத்தன்மை இருக்கிறது பிரியாணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ குக்கரை ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிராதீங்க. இதான் நம்ம ரைஸ் அலக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மட்டனை மட்டும் நம்ம இந்த கிரேவியில சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப அந்த பிரியாணி மசாலாவை இதோட சேர்த்துருங்க. இப்போ 1 கப் அரிசினா நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1/2 கப் அரிசி இருந்ததுனால 3 கப் தண்ணி அந்த மட்டன் தண்ணியோட சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அதோட ஊத்திட்டேன். தண்ணி கொதிச்சதும் நம்ம ரைஸ் அதோட ஆட் பண்ணிக்கலாம்.
மூடி வச்சிருக்கேன். ஓபன் பண்ணி பாருங்க, தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸ் அதல சேர்த்துறலாம். mix பண்ணி salt கம்மியா இருக்கா டெஸ்ட் பண்ணுங்க. salt கம்மியா இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி ஃபுல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதி வரட்டும். ரைஸ் அரைளவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தம் போடுறது பத்தி யோசிக்கணும். பாருங்க ரைஸ் நல்லா கொஞ்சம் பாதி அளவு வெந்து வந்திருக்குது. ரைஸ் வேகற டைம்ல சிம்ல கண்டிப்பா வச்சிராதீங்க, நறுக்கரிசி விழுந்துரும். பாருங்க இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சு தம் வைக்க போறேன். இந்த அளவு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா தண்ணி இருக்கும். நம்ம அத மூடி வச்சு ஒரு சில்வர் பாத்திரத்துல கொஞ்சமா வெண்ணி வச்சு மேல வச்சிரலாம். ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கவே செய்யாதீங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் இப்ப எடுத்து பார்க்கறேன். பாருங்க எம்மியா சூப்பரா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உதுத்து பாக்கும்போதே நமக்கு தெரியும் ரைஸ் எது உட்டல. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீட்ல ட்ரை